வணக்கம் அன்பு நண்பர்களே. ஸோ 76வது தேர்தல் கணிப்பு, போன வீடியோவில் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டேன். 75 தேர்தல் கணிப்பு, 71 கரெக்டுன்னு சொன்னோம், 72 கரெக்டு. ஸோ போன வாரம் வேர்ல்டு கப்பில் ஒரு மேட்ச் தப்பாக முடிச்சு அந்த கன்ஃபியூஷனில் 74 சொல்லிட்டேன், 71 சொல்லிட்டேன், 72 தேர்தல் கணிப்பு நம்ம இது வரைக்கும் கரெக்டாக மூணுதான் தப்பு. ஸோ இது 76வது தேர்தல் கணிப்பு, ராஜஸ்தான். ஸோ 76 தேர்தல் கணிப்புன்ட்டு நேற்று ஒருத்தர் என்ன ஃபோனில் பேசுனாரு, நேற்று வீடியோ பார்த்து நீ காலில், சார் உங்களுக்கு 30 வயசு தான் ஆகுது ஆனால் 76 தேர்தல் கணிப்பு பண்ணுறேங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு மினிமம் 15 தேர்தல் கணிப்பு போடுறீங்க, இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள் தான் போடுறீங்க. அதனால 6 வருஷத்துலேயே இந்த நம்பர் வந்துட்டீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு புக்காக போடுங்க, உங்களுடைய அனுபவத்தை இந்த 76 தேர்தல் கணிப்பில் என்னென்னலாம் ஜெயிச்சிங்க, என்னெல்லாம் தோத்திங்க, ஏன் ஜெயிச்சிங்க, ஏன் தோத்திங்கன்ட்டு இதை வந்து ஒரு வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3னு சொல்லி முதல் 2 வால்யூம் எப்படி கணிக்கப்படுறதுன்னு சொல்லி அடுத்த வால்யூமில் இந்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் புக்காக போடுங்க சார். இது அஸ்ட்ராலஜி மூன்டைன் ப்ரெடிஷனுக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய ஜோசிக்காரர்கள் ரொம்ப யூஸ் ஆகுனார். இந்த எண்ணெய் ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ ஆட்சி இன்னொரு 25 தேர்தல் கணிப்பு போட்டோம்னா 100 தேர்தல் கணிப்பு வந்துடும். அதில் எப்படியும் ஒரு 90 மேலே வின் ஆயிருக்கும். ஸோ அந்த 100 தேர்தல் கணிப்பில் 90 தோல்வி, 95 தோல்விகளும் 5, 95 வெற்றியும் 5 தோல்வின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம போடலாம். அதே மாதிரி எப்படி கணிக்கப்படுறது இதோட லாஜிக்கலாக சொல்லணும்ல. ஸோ அதுக்கு வந்து மினிமம் சில விஷயங்கள்லாம் புரிய வைக்கணும். ஸோ அதனால் 2 புக்கு எழுதிட்டு 3 புக்கையும் சேர்த்து ரிலீஸ் பண்ணாங்க, ஃபியூச்சரில் பிளான் இருக்குது. அப்படி ரிலீஸ் பண்ணால் யாரெல்லாம் வாங்குவீங்கன்னு கமெண்ட் போடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கமெண்ட் போடுறீங்களோ அத்தனை புக்கு, ஒரு 1000 பிரிண்ட் போட்டால் தான் போட்டவனுக்கு லாபம். அதாவது லாபம்னா பெருசாக இதில் சம்பாதிக்க முடியாது, பட் ஒரு போட்ட காசு மாட்டிக்கூடாது. இப்போ 2000 பிரிண்ட் போட்டு விற்கல அப்படின்னா மாட்டிக்கும். ஸோ அப்படி போட்டால் எத்தனை பேர் வாங்குவீங்கன்ட்டு நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஐ வில் பை அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. ஸோ எத்தனை பேர் அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக இருக்கும், இல்லைனா இன்னும் கொஞ்சம் மக்களை சேர்த்து ஆரம்பிப்போம். ஸோ 76வது தேர்தல் கணிப்பு ராஜஸ்தான். ஸோ மத்திய பிரதேசம் நான் போடும்போது ரொம்ப ஈக்குவலாக வருது. ஸோ இன்னொரு 2 தேர்தல் கணிப்புனா தெலுங்கானாவும் மிசோரமும் இருக்குது, அதை போட்டு புதன்கிழமைக்கு மேலே போடுவோம். ஸோ வந்து ராஜஸ்தான் தேர்தல் கணிப்பு, போன வீடியோவில் சார் வீடியோ கிளாரிட்டி இல்லை, வாய்ஸ் எக்கோ அடிக்குது, நீங்கள் வாய்ஸ் எக்கோ அடிக்கிறது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வாடகை வீட்டில் இருக்கேன், இதில் அக்காஸ்டிக் பேனல் போட்டு 1 லட்சம் ரூபா செலவு பண்ணால் கூட, கடன் வாங்கி கூட 1 லட்சம் செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, யார்ட்டையாவது வாங்கி கூட. ஆனால் வாடகை வீடு காலி பண்ணிட்டு போகணும்னு சொன்னால் எல்லாத்தையும் குப்பையில் தான் பண்ணும். ஸோ அதனால் எக்கோ அடிக்கிறது என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இன்னைக்கு வீடியோ வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு இது மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணுறேன். ஸோ வாருங்கள் வீடியோ போவோம். என்னுடைய 76வது தேர்தல் கணிப்பு, ராஜஸ்தான் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ராஜஸ்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி 2023. ஸோ டேட் ஆஃப் போலிங் நேற்று, அதாவது இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை மதியம் வீடியோ பண்ணுறோம். ஸோ நேற்று சனிக்கிழமை டேட் ஆஃப் போலிங் ஓட்டு போட்டாங்க. டேட் ஆஃப் கவுண்டிங் வருகின்ற டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி. ஸோ இன்னும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் ஒரு 8 நாள். டேட் ஆஃப் பப்ளிஷிங் இன்னைக்கு 26/11/2023 நம்மளுடைய இது. மைத்ரி நெக்ஸ்ட் மைத்ரி. மொத்தம் உள்ள ராஜஸ்தான் சட்டப்பேரவை தொகுதிகள் மொத்தம் 200, அதில் வெற்றி பெறுவதற்கு தேவையான எண்ணிக்கை 101. 101 தொகுதி மெஜாரிட்டி இருந்தால் அவங்க ஆளும் கட்சியாக ஆகலாம். நெக்ஸ்ட். ஸோ இங்கே முக்கியமான கட்சி அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே முக்கியமான கட்சின்னு வந்து பார்த்தோம்னா இங்கே உருப்பட்ட கட்சி நிற்குது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ராஷ்ட்ரிய லோக் தளா தள், அவர்கள் RLDன்னு சொல்லக்கூடிய ராஷ்ட்ரிய லோக் தள் பார்ட்டியோட சேர்ந்து நிற்கிது. அசோக் கெலாத் அவர் வந்து இப்போ இருக்கக்கூடியவர். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிளஸ் ராஷ்ட்ரிய லோக் தள், பிஜேபி தனியாக நிற்கிது, பகுஜன் சமாஜ்வாடி ஒரு 72 தொகுதிகளையும் தனியாக நிற்கிது, அதுக்கப்புறம் RLDன்னு சொல்லி ராஷ்ட்ரிய லோக் தாந்திரிக் பார்ட்டின்னு சொல்லி, ராஷ்ட்ரிய லோக் தந்திரிக் பார்ட்டின்னு சொல்லிட்டு, அது வந்து அசாத் சமாஜ் பார்ட்டியோட கூட நினைக்குது. ராஷ்ட்ரிய லோக் தாந்திரிக் வந்து 78 தொகுதியிலையும், அசாத் சமாஜ்வாடி 46 தொகுதியிலையும் இருக்கு. அங்க கெஜ்ரிவாலுடைய ஆம் ஆத்மி பார்ட்டி, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆம் ஆத்மி பார்ட்டி மொத்தம் 86 தொகுதிகளில் நிற்கிறாங்க. ஸோ 86 தொகுதிகள் ஆம் ஆத்மி பார்ட்டி நிற்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயக் ஜனதா பார்ட்டி JJPன்னு சொல்லி ஒரு கட்சி 20 தொகுதி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் 17 தொகுதியிலையும், கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் CPM அவங்க வந்து 10 தொகுதியில் நிற்கிறாங்க. ஸோ வந்து அவங்க சும்மா ஒரு தேசிய கட்சின்றதுக்காக நிற்கிறாங்க, மற்றபடி அவங்கெல்லாம் வந்து ஜெயிக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது பிஜேபியுடைய மாநில தலைவர், அந்த ஊருடைய மாநில தலைவர், இப்போ தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலையான நிற்கிறாரோ, அண்ணாமலை இருக்காரோ, அண்ணாமலையான இருக்காரோ, அந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், இவருடைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜேந்திர சிங் ரத்தோர். இவருடைய டேட் ஆஃப் பர்த் 21/4/1964.
55 காலை 10:40க்கு அர்சல்பூர்ல பிறந்திருக்காரு. சோ இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கார். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா போன் உண்டு, இவர் வந்து ராஜ்யசபா அதாவது ராஜஸ்தான் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆளு கவர்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்ராஜ் மிஸ்ரா. சோ வந்து 2019 வந்து இருக்காரு. சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இப்ப அசோக் கெலாத், காங்கிரஸை சார்ந்த அசோக் கெலாத் அவர்கள் இருக்காரு. சோ அசோக் கெலாத் கொஞ்சம் நெக்ஸ்ட் சோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய காங்கிரசினுடைய இப்ப வந்து இருக்கக்கூடிய இன்குமெண்ட் முதலமைச்சர், இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் பேக்வா. அங்க இருக்கக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா பி டி கல்லான்றவர் இருக்காரு. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க மொத்தம் உள்ள தொகுதிகள் 200, அதுல காங்கிரஸ் வந்து 107 தொகுதிகளும் இண்டிபெண்ட் 13 ஆதரவோட 121 தொகுதிகளோட ஆட்சி இருக்குது. பிஜேபி 70 தொகுதி இருக்கு. சோ இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இப்ப இருக்கக்கூடிய அங்க தலைவர் நம்மளுடைய 2018 எலெக்ஷன்ல போய் பாத்தீங்கன்னா இதே இதே நம்ம போட்டிருக்கோம், நம்ம கரெக்டா சொல்லியிருந்தோம். சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மீண்டும் ஆளுங்கட்சியான காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை தக்க வச்சுமா இல்ல பிஜேபி கிட்ட போய் கொடுக்குமான்னு பாக்கலாம். முதல்ல இவரோட ஜாதகத்தை பார்ப்போம். ராஜேந்திர சிங் ரத்தோர், இவரோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 21 April 1955 காலை 10 மணிக்கு என்ன ஊர்ல பிறந்திருக்காரு அப்படின்னா அர்சல்பூர்ல பிறந்திருக்காரு. சோ இவருடைய லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா மிதன லக்கணம், வீடியோல பலமுறை நம்ம சொல்றதுதான், இதுலயும் சொல்ல போறோம். சோ ஒரு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஆளா வரணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் குஜாதேவர் பலமா இருக்கணும், அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் ஒரு கிரகமானும் திக்பலம் இருக்கணும். இந்த ஜாதகத்துல பாருங்க, லக்கணத்தில் குரு கேது, லக்கணத்தில் குருவும் புதனும் திக்பலம். சோ இங்க லக்கணத்துல குரு இருக்கா, அப்ப குரு திக்பலம். சோ குருவுக்கு வீடு கொடுத்த புதன் எப்படி இருக்காரு, உச்சமடைந்த சூரியனோடு இருக்காரு. எப்படி உச்சமடைந்த சூரியனோடு இருக்காரு, லக்கணத்துக்கு 10 இடத்துல ஒரு சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா உச்சமடைஞ்சிருக்கு. லக்கணத்தில் ஒரு கிரகம் உச்சம் ஆட்சி பெற்றால் அந்த கிரகத்தினுடைய கேந்திர ஸ்தானம் வளம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு கேந்திர ஸ்தானத்தில் 4, 7, 10 ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகத்தினுடைய கேந்திரம் பலம் பெறும். கேந்திரம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல பில்லர் மாதிரி, ஒரு வீட்டுக்கு எப்படி 4 தூண் முக்கியமோ அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல கேந்திரம் பலமடையுது. அப்ப அவர் ஒரு பிரபலமான நகராகவும் முக்கிய பிரமுகராகவும் இருக்காங்க. இதே ஒரு இண்டஸ்ட்ரியில இருந்தாங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில அவர் மிகப்பெரிய அசைக்க முடியாத சக்தியா இருப்பாங்கன்னு அர்த்தம். சோ இந்த ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம் கூட சந்திரன் இருக்கு. எப்பயுமே சந்திரனும் சுக்கரனும் பகை கிரகம். அதுல சுக்கரன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நீங்க சூட்சமா கவனிக்கணும், இந்த இடத்துல லக்கணத்துக்கு 12 இடத்துல லக்கணத்துக்கு 6 செவ்வாய் இருக்கு, 6 12 இடத்தில் மறைகிறார். ஓகேவா, 8 சனி பகவான் லக்கணத்துக்கு 5 இடத்துல உச்சமடையுது, உச்சனை உச்சம் பார்க்கிறார். இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல சூரியன் உச்சமடைந்த சூரியனை சனி பகவான் பார்க்கிறார். உச்சனை உச்சம் பார்த்தால் சொச்சமும் போயிடுச்சுன்னு ஒரு பழம் இருக்கும். ஆனா அது மட்டும்தான் தெரிஞ்சுக்காங்க. அதோட விதிவிலக்கு என்ன அப்படின்னா அந்த விதி லக்கணத்துக்கு 2, 6, 8, 10 இடத்துல ஒரு கிரகம் உச்சமா இருந்ததுன்னா 8 இடத்துல இருக்கக்கூடிய உச்சமான கிரகத்தை பார்த்தா அது வந்து மொத்தத்தையும் கவுக்கும். அதே மாதிரி 6 இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை, இப்ப வந்து உதாரணத்துக்கு 6 இடத்துல இங்க ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகத்தை 10 இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து 5 பார் வேலை பார்த்து அவங்க உச்சம் பெற்றாங்கன்னா அது மொத்தமும் போச்சு. இப்படிதான் பழமொழியே தவிர, அதே மாதிரி 3, 9 பார்த்தா மட்டும்தான் பழமொழி தவிர, 5, 11 என்பது 5 இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், 11 என்பது லாபஸ்தானம். சோ அவங்க அப்படி பார்த்துக்கிறது ரொம்ப பலம். சோ இவருக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே பார்ட்டியில ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். இவர் வந்து பாத்தீங்கன்னா அரசியல்வாதியே, ஒரு வித்தியாசமான அரசியல்வாதி, எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடியவர். இப்ப தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திமுகல பல அமைச்சர்கள் இருப்பாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் ஏவா வேலை பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் அனுசரிச்சு போவாரு. அவருக்குன்னு எதிர்ப்பு அவருடைய பகைவரே அவர்கிட்ட கொஞ்ச நாள் பலனா விட சரிப்போ அப்படின்ற மாதிரி விட்டு கொடுத்து போற மாதிரி எல்லாத்தையும் அனுசரிச்சு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போயிடுவாரு. விட்டு கொடுத்து அதாவது அனுசரிச்சு கூட சேர்த்துக்கு போவாரு. ஒருத்த ஆகலன்னா அவன் கழிச்சு விட மாட்டாரு. அந்த மாதிரி இவர் ராஜேந்திர சிங் ரத்தோர் வந்து பாத்தீங்கன்னா அனுசரிச்சு எல்லாத்தையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு ஜாதகர். இதற்கு காரணம் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு குறிக்கின்ற சந்திரன் அது சனி பகவான் லக்கணத்திற்கு 5 இடத்தில் உச்சம் பெற்று லக்கணத்திற்கு 3 உடையவனை சூரியனை உச்சமடைந்த சூரியனை பார்க்கிறதுனால இவருக்கு அரசு வகையிலும் மேல்மட்டத்திலேயே ஆதரவு இருக்கும், ஜீரோ அதாவது கட்சி தொண்டர்களிடையே ஆதரவு இருக்கும். ஆனா இந்த ஜாதகர் காமராஜர் ஜாதகம் மாதிரி, காமராஜர் வந்து ஒரு பழமொழி சொல்லுவாரு, நான் சொன்னா ஓட்டு போடுவான் நான் இன்னும் ஓட்டு போட மாட்டான்னு பிரைம் மினிஸ்டருக்கு. அந்த மாதிரி இவரு முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சா இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க,
பட் இவர் சொல்ற அளவுக்கு முதலமைச்சர் ஆவாங்க, இவருக்கு சொல்றவங்களும் வேலை செய்வாங்க. டி கே சிவகுமார் நம்ம கர்நாடக எலெக்ஷன் வீடியோல பார்த்தோம், எல்லா எலெக்ஷன் வீடியோவையும் வீடியோ தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு இந்த வார்த்தை புரியும். நான் டி கே சிவகுமார் சொன்ன அவர் ஜாதகம் நல்லா இருக்கு, அவர் ஜெயிக்க போற ஆனா முதலமைச்சர் ஆக மாட்டாரு. அதே மாதிரிதான் இவர் ஜாதகத்திலையும் இவர் கண்டிப்பா ஜெயிப்பாரு. இவரு இவருக்குன்னு ஒரு ஏகப்பட்ட இடங்கள் கொடுக்குறாங்க, அதெல்லாம் ஜெயிப்பாங்க. பட் இவருக்கு முதலமைச்சர் யோகம் அப்படின்னு பார்க்கும்போது சற்று கம்மியா தான் இருக்கு. நெக்ஸ்ட், இவர் அசோக் கெலாத், இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர், ராஜஸ்தானுடைய தற்போதைய முதலமைச்சர். இவர் வந்து பாத்தீங்கன்னா 3 மே 1951 காலை 9:20 ஜோத்பூர்ல பிறந்திருக்காரு. சோ இவருடைய லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிதர லக்கணம், 3ஆம் இடத்தில் கேது, 4ஆம் இடத்தில் சனி, 9ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் சந்திரன் குரு, 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சுக்கரன். சோ இந்த ஜாதகத்துல பாருங்க ஒரு சின்ன விஷயம், இந்த ஜாதகத்துல ஒரு சின்ன விஷயத்த உன்னிப்பா நீங்க கவனிங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பலம் பொருந்திய கிரகம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில், போன வீடியோல பேக் போவோம் ஒரு நிமிஷம் மைந்தி, இப்ப இந்த ஜாதகத்துல லக்கணத்துக்கு 10ல சுக்கரன் உச்சம், பேக் வா மணிதேவா. இந்த ஜாதகத்துல லக்கணத்துக்கு 10ல குரு உச்சம், சாரி குரு ஆட்சி. இப்ப நீங்க நினைக்கலாம் ஓரளவுக்கு அடிப்படை ஜோசியம் தெரிஞ்சவங்க, லக்கணத்துல குரு உச்சம் தானே பவர்ஃபுல், அதாவது லக்கணத்துல 10ல சுக்கரன் உச்சமா இருக்காது, இங்க லக்கணத்துக்கு 10ல குரு ஆட்சியா தான் இருக்கலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா அப்படி கிடையாது, ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் பார்வை இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த குரு வந்து இங்க சனியை பாக்குறாரு, இது வந்து சமத்துவமான பார்வை. இதுவே இந்த குரு பகவான் இங்க இருந்தாருன்னா இவர் சனியை பார்ப்பாரு, ஆனா குரு வந்து குரு சனியை பார்ப்பாரு, சனி குருவும் பார்க்க மாட்டாரு. இதே குரு பகவான் இங்க இருந்தாருனாலும் இந்த குரு பகவான் சனியை பார்ப்பாரு, ஆனா இந்த சனி பகவான் குருவை பார்க்க மாட்டாரு. அதுவே குரு இங்க இருந்தாருன்னா சனி குருவை பார்ப்பாரு, குரு சனியை பார்க்க மாட்டாரு. அதே மாதிரி இந்த குரு பகவான் இங்க இருந்தாருன்னா சனி 10ஆம் பார்வையில குருவை பார்ப்பாரு, குரு சனியை பார்க்க மாட்டாரு. ஆனா இந்த இது மட்டும் பாத்தீங்கன்னா குரு சனி நேரடி பார்வை. இது 91 பிறந்தவங்களுக்கு இருக்கும், 91 பிறந்தவங்களுக்கு சனி பகவான் இங்க இருக்கும், குரு பகவான் இங்க இருப்பாங்க, நேரடியா பார்ப்பாங்க. இப்படி குருவும் சனியும் நேருக்கு நேரா பார்த்து கொண்ட ஜாதகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு சனி இருந்தா மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சசயோகமும் வேலை செய்யும், அம்சயோகமும் வேலை செய்யும். இதுல இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பெறுவது என்பது அம்சயோகத்தை பலமாக கொடுக்கக்கூடியது. சோ இது வந்து இந்த குருவை பாக்குறதுனால இந்த மாதிரி நீங்க உங்க சுயஜாதத்திலே நீங்க இப்ப ஜோசியர் பாத்தீங்கன்னா உங்க கிளைண்ட் வீட்டுல பாருங்க, இந்த குரு சனி பார்வை இருந்துச்சு அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் வரும், கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் வரும். அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு டெவலப்மெண்ட் வரும், 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் வரும், 3வது குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்க வளர்ச்சியே வேகமா போயிடும். ஏன் அப்படின்னா குருன்றது குழந்தை, சனின்றது தொழில். அதாவது இது உடனே சார் எனக்கு அம்மா அப்படி நான் ரெண்டு பிள்ளை இன்னொன்று பத்துக்காமல் இது எல்லாருக்கும் பொருந்ததுங்க. இந்த குரு சனி தொடர்பு இருக்கணும், அதுவும் மறைவு ஸ்தானத்துல இருக்க கூடாது. இங்க பாருங்க கேந்திரத்துல இருக்கு, லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கு. இதுவே கடக லக்கணமா இருந்தா நான் சொல்ற பிரிஷன் தப்பு, இதுவே வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்கணமா இருந்தா நான் சொல்ற பிரிஷன் தப்பு. இது சிம்ம மிதர லக்கணம்ன்றதுனால 4, 10 பார்வை இருக்கிறதுனால, 4, 10 பார்வை இருக்கிறதன் காரணமாக இவர்களுக்கு இந்த குரு சனி பார்வை யோகத்தை தருது. சோ அதே மாதிரி இவருக்கு பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஜீவிச்சாரு, இவர் பெரிய ஆளானாரு. போன வீடியோ நம்ம சொன்னோம் இவர் வந்து அறுதி பெருமான் கூட வெற்றி பெறுவார்னோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு சீட்டு கிடைக்காதுன்ற மாதிரிதான் பேசினாங்க அரசு புரிசலா. பட் இவர் தான் ஜெயிச்சாரு, இப்ப 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணார். குறுக்குல சச்சின் பைலட் வந்து பிஜேபி போறாரு, முதலமைச்சர் சீட் தரல அப்படின்ற மாதிரிலாம் வளர்ந்து இருந்தது, ஓரளவுக்கு தேசிய அரசியல் பாக்குறவங்களுக்கு தெரியும். கடைசியாக கண்டினியூ பண்ணாரு. பட் இப்போ ஜெயிப்பாரான்னு பார்த்தா எலெக்ஷன் 2023 செப்டம்பருக்கு முன்னாடி நடந்திருந்தா குரு ராகு பகவான் இங்க இருந்திருப்பாரு, கேது பகவான் இங்க இருந்திருப்பாரு. இவருடைய ஜாதகத்துல எது பலன் சொல்றேன், இந்த குரு சனி பார்வை தான் பலன் சொல்றேன். இப்ப இங்க இருக்க கேது இங்க வந்துட்டாரு. இப்போ கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் ராகுனா, இங்க இருக்கிற ஷேடோ இங்க வந்துருச்சு. அப்போ அந்த ஷேடோ குருவை மறைக்குது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இங்க இருக்கிறதுனால இந்த கேது இங்க வந்துச்சு, இப்ப இந்த சனியை மறைக்குது. இந்த ஜாதகத்துல எந்த கிரகம் பலமோ, இந்த ஜாதகத்துல முக்கியமான கிரகமே 2 கிரகம் தான் முக்கியம், மொத்தம் 4 கிரகம் பலம். லக்கணத்துக்கு 12ஆம் இடத்துல சுக்கரன் ஆச்சு, லக்கணத்துக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் ஆச்சு. எப்பயுமே செவ்வாய் மட்டும் ஆட்சி கிட்ட ஒரு விஷயம் சொல்றாங்க, இந்த எந்த ஒரு ஜாதகத்திலையும் செவ்வாய் ஆட்சியான உச்சம் பெற்று எந்த கிரகத்தையும் பாக்குறேன்னா அவன் பெரியால வந்துவான். அவன் என்ன சொல்றான் நினைக்காதீங்க, என் பேச்சு வழக்கம் சொல்றேன். இப்ப இந்த ஜாதகத்துல பாருங்க செவ்வாய் ஆட்சி, 4ஆம் பார்வை இங்க எந்த கிரகமும் இல்ல, 7ஆம் பார்வை எந்த கிரகமும் இல்ல, செவ்வாய்க்கு விசேஷ பார்வை 8ஆம் பார்வை இங்கேயும் எந்த கிரகமும் இல்ல,
இப்ப இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல இங்கேயும் இல்ல நாலு எட்டு விசேஷ பறவை ரெண்டுலயும் கிரகம் இல்ல ஏழாம் இடம் நேர்பார்வை அங்கேயும் கிரகம் இல்ல. அதன் காரணமாக செவ்வாய் மிகுந்த பலன் பெறுகிறார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எப்பயுமே வந்து நேரடியா சூரியகாந்தி கிட்ட பேசுறது, ராகுல் காந்தி கிட்ட பேசுறது, இப்ப இருக்காரு மல்லிகார்ஜுன கார்கே, இந்த மாதிரி மேல்மட்ட தலைவர்களோட தான் தொடர்பு இருக்கும். இந்த ஒரு பழமைசூரனை கவுண்டமணி டைரக்டா நாட்டாமட்டு பங்காளி, பங்காளிட்டு நாட்டாம நாம அந்த போற ரோட்ல சொல்லிட்டு மாதிரி இவர் வந்து டைரக்டான டீலிங் இருக்கும். செவ்வாய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நேரடி தொடர்பு முக்கிய தலைவர்களோட. சோ அந்த அமைப்பு இருந்தது. இந்த ஜாதகருக்கு செப்டம்பருக்கு முன்னாடி எலெக்ஷன், அக்டோபர் கூட எலெக்ஷன் ராகுல் கேது பேச்சுக்கு போய் இருந்திருந்தா 100% இவர் முதலமைச்சரா ஆயிருப்பார். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. விதி வழியது மாறிடுச்சு. இவரோட ஜாதகத்தில் மிக முக்கியமான பலமான கிரகங்கள் சொல்லக்கூடிய குருசனி மேல ராகு கேது போகுது. ஓரளவுக்கு அடிப்படை ஜோசியம் தெரிஞ்சவங்க கூட தெரியும், ராகு கேது வந்து குரு மேலேயோ சனி மேலேயோ போகும்போது அவங்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் நல்லது என்னன்னா, ராகு கேது பின்னடைவை கொடுத்தா கூட இங்க கோச்சாரத்துல இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாய பாக்கிறார், கேதுவை பாக்கிறார், இப்ப கோச்சாரத்துல சூரியனை பாக்கிறார், சூரியனோட தொடர்பு வருது. இந்த அடிப்படையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏன்னா வந்து ரிசல்ட் அப்ப இங்க வந்துடுறாரு. சோ அந்த அடிப்படையில் எலெக்ஷன் பேசி அப்ப இங்கதான் இருக்காரு, இந்த வீட்டுலதான் இருக்காரு சூரியன் அப்ப ஐப்பசி மாசம். சோ இந்த கான்செப்ட் எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது பின்னடைவு வந்தாலும் பெரிய பின்னடைவு வராது அப்படின்றதா என்னுடைய கான்செப்ட். நெக்ஸ்ட், சோ இது எலெக்ஷன் டேட்டு. நேத்து நான் நேத்தே வீடியோ போடலான்றேன், இந்த வேர்ல்டு கப் மட்டும் நான் ப்ரிடிக்ஷன் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ ஒரு மாசம் முடிவு பண்ணியிருப்பேன். சோ நான் ஒரு மாசம் முடிவு பண்ணியிருந்தா என் வீடியோ மட்டும் இருக்காரு, என்ன மாதிரி ஒரு 50 பேர் ஜோசிக்காரங்க இவங்கதான் ஜெயிப்பாண்டி யூடியூப்ல போட்டிருப்பாங்க. சோ ஒரு வகையில அது காப்பி அடிச்சா கூட இன்னொரு வகையில கொஞ்சம் அட்வான்ஸா கொடுக்கறதுனால நம்ம வீடியோ நல்லா வியூஸ் போகும். ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தொடர்ச்சியாக பண்றான் எது ஒரிஜினல் எது காப்பின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. சோ நான் சொல்றேன். சோ அதனால இப்ப இந்த வேர்ல்டு கப்னாலதான் தெரியல, இனி வரக்கூடிய எல்லா எலெக்ஷனுக்கும் நான் மினிமம் 2 மாசம் முடிவு போறேன். சோ இந்த நாளைக்கு நேத்து எலெக்ஷன். சோ லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சக லக்கணம் காலைல 7 மணிக்கு எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனிச்சு. ராசி வந்து பாத்தீங்கன்னா மேசராசி அஸ்வினி நட்சத்திரம். இந்த ஜாதகத்துல பாருங்க லக்கணத்தில் புதன் திப்பலம் பேக் வாங்க ஃபர்ஸ்ட் பிஜேபியா இங்க பாருங்க லக்கணத்துக்கு லாபஸ்தானத்துல புதன், இப்ப குரு புதன் மேல இருக்காரு. எப்படியாவது ஜாதகம் இப்படித்தான் வரும், ஒரு கிரகம் பாசிட்டிவா இருந்தா அதுக்கான எல்லா காரணமும் அந்த மாதிரி தான் அமையும். நெக்ஸ்ட் வாங்க. சோ இங்க பாருங்க லக்கணத்துல புதன் திப்பலம், லக்கணத்துக்கு 6ல குரு பகவான் இருக்காரு. அந்த குரு பகவான் யாரையும் பார்க்கல. இங்க பாருங்க சனி குருவை பாக்குற. இப்ப நான் கொஞ்ச நேரத்துல ஒரு வீடியோ சொன்ன பாத்தீங்களா, குரு சனி பார்வைன்றது நிறைய இருக்கும், ஆனா அதுல 7ஆம் பார்வை மட்டும் தான் பலத்தை தரல. இப்ப இன்னைக்கு கோச்சாரத்துல இந்த நாள் கூட குரு சனி பார்வை இருக்கு, ஆனா சனி குரு பார்வை தான் இருக்கு. இந்த சனி 3ஆம் பார்வை குரு பாக்குறாரு, இந்த குரு பகவான் சனியை பாக்குற. அப்ப இந்த டைம்ல பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் குழந்தைகளுக்கு நான் சொன்ன அந்த யோகம் கிடையாது. சோ அந்த மாதிரி அந்த யோகங்கள் இவருக்கு பாருங்க விதியா வேலை செய்யல. சோ இது பாத்தீங்க அப்படின்னா ஆளுங்கட்சிக்கு நான் எப்பயுமே வந்து சொல்லுவேன், ஆளுங்கட்சின்றது 10ஆம் வீடு, 10ஆம் லக்கணத்துக்கு 10 குடையவர் லக்கணத்துக்கு வந்துட்டாரு. சோ இதே வந்து போன மாசம் எலெக்ஷன் வந்திருந்தா இது வேறமா ரிசல்ட் நான் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த மாசம் வரதுனால இந்த லக்கணத்துக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சொந்த வீட்டுல இருக்காரு. அப்ப செவ்வாய் சூரியன் ரெண்டு நெருப்பு கிரகங்கள் நீர் வீட்டுல அஸ்தமனம் ஆகுது. கூட இந்த லக்கணத்துக்கு புதன் வந்து 8 குடையவர், புதன் 8 குடையவர் 11 குடையவர் இங்க இருக்காரு. சோ இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது ரெண்டாவது பேக் வாங்க இவருக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவருக்கு இப்ப நடக்கக்கூடிய தசை வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயெல்லாம் ராகு ஓடிட்டு இருக்கு. சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்துல பிறந்திருக்காரு. புதன் முடிஞ்சு, சுக்கரன் முடிஞ்சு, கேது முடிஞ்சு, சூரியன் முடிஞ்சு, சந்திரன் முடிஞ்சு, இப்ப செவ்வாய் வந்திருக்கு. செவ்வாயில ராகு போகுது. செவ்வாய் லக்கணத்துக்கு 12 குடையவர், ராகு லக்கணத்துக்கு 7 குடையவர். சோ இங்க உப எப்பயுமே கோதாண்ட ராகுன்னு சொல்லுவாங்க, சிம்ம ராசியில ராகு இருக்கும்போது கோதாண்ட ராகு அவர் வீடு கொடுத்த கிரகம் பாக்குறாரு. இங்க ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த வீட்டை பாக்குறாரு. எந்த கிரகம் ஒரு கிரகத்துக்கு வீடு கொடுத்ததோ அந்த கிரகம் தன் சொந்த வீட்டை பார்க்கும் போது அந்த வீட்டில் உள்ள கிரகம் பலம் பெறுகிறது. அந்த அடிப்படையில இங்க ராகு பகவான் பலமா இருக்கார். சோ அதனால இவருக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. தசா புத்தி ஒரு சப்போர்ட் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா ராகு தசையில ராகு புத்தி நடக்குது. சோ ராகு தசையில ராகு புத்தியில புதன் அந்த நடக்குது. லக்கணத்துக்கு 10க்கு 9 குடையவர். சோ 9ன்றது யோகத்தை கொடுப்பார், ஆனா அந்த ராகு கோச்சாரத்துல நெகட்டிவா போயிடுச்சு. லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார். அதே மாதிரி அங்கத்தினுடைய செவ்வாய் வந்து லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கு. சோ கீழே விழுந்தா மீசில மண் ஓட்டலன்ற மாதிரிதான். சோ அதுதான் கான்செப்ட், என்னுடைய கான்செப்ட் படி. நெக்ஸ்ட், சோ என்னுடைய கான்செப்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வச்சு பார்க்கும்போது எலெக்ஷனில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து
ஆட்சியை பிடித்து கொள்ள போகிறது பாரதிய ஜனதா பார்ட்டி. பாரதிய ஜனதா கட்சி தான் 2023 ராஜஸ்தான் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பேக் வாங்க மைதிரி பேக். இவர் தான் முதலமைச்சர் கேண்டிடேட் மாதிரி சொல்றாங்க, ஆனா என்னுடைய ஆராய்ச்சி படி பார்க்கும்போது இவருடைய ஜாதகம் நல்ல ஜாதகம், ஓரளவு ஓகே. அடிப்படையில இவருடைய ஜாதக ரீதியாக முன்னேற்றம் உண்டு, இவர் மிகப்பெரிய நபர் நான் இல்ல சொல்ல. ஆனா முதலமைச்சருக்குன்னு சில தகுதிகள் ஜாதக ரீதியா சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிடு. ஜாதக ரீதியா சில அடிப்படை கிரகம் பலம் கொடுத்த வரைக்கும் பார்க்கும்போது இவருடைய ஜாதகத்தை விட ஜோதிராதித்ய சிந்தியாவோட ஜாதகம், வசுந்தரா ஆதித்யா சிந்தியா அவங்க ஜாதகமும், கஜேந்திர சிங் செகாவத் ஜாதகமும் இவங்களோட பலமா இருக்கிறதுனால அவங்கெல்லாம் யாராவது ஒருத்தவங்க தான் வருவாங்க. அதாவது ஒரு படத்துல படைய படம் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை இவர்தான் ஒரு போட்டு ட்ரெஸ் ஆகுதுன்ற மாதிரி இவர் தான் இப்ப முதலமைச்சர் கேண்டிடேட் அங்க. ஆனா இவரோட ஜாதகத்தோட அவங்க ரெண்டு பேரோட ஜாதகம் அதிகமான பலம் இருக்கிறதுனால ஏதேனும் ஒரு சூழ்நிலை ஏதேனும் ஒரு காரணத்தை கொண்டு திடீரென ஒரு விழாக்கள் நடந்து பேக்வோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். சோ இது ஜோதிராதித்யா வசுந்தரா அவருடைய அம்மா வசுந்தரா ஆதித்யா சிந்தியா அவர்கள் மன்னர் பரம்பரை சார்ந்தவர். இவர் இவருடைய ஜாதகத்தை பத்தி நம்ம ஏற்கனவே போன வீடியோல 2018 பேசியிருக்கோம். சோ இதை பேசணும்னா ஏன்னா நான் ஒரு எலெக்ஷன் வீடியோவுக்கு 1.5 மணி நேரத்துக்கு நான் போடுறதுக்கு நான் தயார். அப்போதான் நான் எழுதுன ஜோசியத்து இந்த புக்கில் இந்த நோட்ல எழுதுனேன் எல்லா மேட்டரையும் சொல்ல முடியும். பட் ஆனா மக்கள் வந்து அந்த ரிசல்ட்டுக்கு மட்டும் தான் பாக்குறாங்க. அஸ்ட்ராலஜி பிடிச்சு ஒரு ஜோசியம் தெரிஞ்சவங்க விரும்புறாங்க, இல்லைன்னா மத்தவங்க வந்து ரிசல்ட் சொல்லிட்டு போகப்படுறாங்க. அதனால இவங்க வீடியோ இவங்க புதுசா இந்த யூடியூப்ல சேர்ந்தவங்க 2018 வீடியோ நான் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், வாய்ப்பு இருந்தா அது பேஸ்புக்ல இருக்கும் லிங்க் அதை நான் போடுறேன், வாய்ப்பு இருந்தா பாருங்க. இவங்க ஜாதகத்தை பத்தி நான் 10 நிமிஷத்துக்கு மேல பேசினேன். சோ இவங்க ஜாதகம் ரொம்ப பலம் பெருந்த ஜாதகம் கம்பேர் டு ரத்தோர் ஜாதகம். சோ ஒண்ணு இவங்க முதலமைச்சராக, நெக்ஸ்ட் அல்லது கஜேந்திர சிங் செகாவத் இவர் ஜெயிக்கிறதுக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு பேக் வாங்க பேக் வாங்க. ஒண்ணு இவங்க முதலமைச்சராக வரலாம் அல்லது ஒருத்தர் தான் சொல்லு பிடிச்சு சொல்றது பிடிக்கல தெரியும் யாருமே கேண்டிடேட் டிக்ளேர் பண்ணல ஆனாலும் ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்காங்க. இது இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சதே கஷ்டம், இதுக்கே நான் 3 நாள் உட்காந்து ஒவ்வொரு ஜாதி விளக்கண்ணை விட்டு கண்ணு விட்டு பாத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, இது சம்பந்தமே இல்லாம சச்சின் பைலட் ஜாதகம் போடுறேன்னு நினைக்காதீங்க, ஒரு சம்பந்தம் இருக்கு. சச்சின் பைலட் நிறைய பேருக்கு தெரியும், இவர் வந்து காங்கிரஸ்ல ஒரு முக்கியமான இந்திய லெவல்ல பேசக்கூடிய ஒரு நபர். சோ சச்சின் பைலட் அவருடைய டேட்டா பொறுத்து வந்து பாத்தீங்கன்னா 7/9/1977 இவர் வந்து முன்னாள் மினிஸ்டரா இருந்தவர் காங்கிரஸ் பீரியட்ல. ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான யங் மேன். அப்ப 77, 87, 97, 2017 ஸோ 45 வயசு ஆகுது. பட் இன்னைக்கு இப்ப காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் இவர் தான் யங் மேனு. ஸோ இவரோட ஜாதகத்தை நான் ஏன் போட்டேன் அப்படின்னா இவர் 7/9/1977 காலை 11:20 பிறந்தாரு சரார்பூர்ல, சரணாப்பூர்ல பிறந்தாரு. ஸோ இவருடைய லக்கணம் பார்த்தீங்கன்னா விருச்சக லக்கணம், லக்கணத்துக்கு 6 கேது, லக்கணத்துக்கு 12 ராகு. இப்ப பாருங்க இங்க கேது இங்க ராகு. எப்பயுமே ஒரு பாம்பு கிரகத்தின் மீது இன்னொரு பாம்பு கிரகம் வரும் பொழுது அந்த பாம்பு கிரகம் பலமாக இருந்தால் நன்மையை செய்யும். இப்ப இவங்களுக்கு இங்க ராகு இங்க கேது, புரியுதுங்களா? லக்கணத்துக்கு 12 ராகு, கண்ணில ராகு, தனுசுல மீனத்துல கேது. இப்ப கோச்சாரத்துல இன்னைக்கு ஜாதக ரீதியா கேது இங்க இருக்காரு, சாரி ராகு இங்க இருக்காரு, கேது இங்க இருக்காரு. இவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுனால கேது ராகு இருக்கு. இவருடைய ராகு மேல கேதுவும் இவருடைய கேது மேல ராகுவும் இருக்கு, அப்படியே தலைகளா இருக்கு. ராகு கேது இப்படி இருக்க, ராகு கேது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, புரியுற மாதிரி சொல்லணும்னா. இந்த நேரத்துல ஒருவேளை இப்ப பாருங்க கோச்சாரத்துல குரு இங்க இருக்காரு, சனியை பாக்குறாரு, சூரியனை பாக்குறாரு. பல நேரங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், சூரியனை கோச்சார குரு பார்க்கும்போது அவருக்கான செல்வாக்கு அதிகரிக்கும், அவர் ஒரு நிர்வாக திறமை பெறுவார், கூட புகழ் இருக்கிறதுனால இன்னும் பலம் பெறுது. ரெண்டாவது சனி பகவான் சூரியனை பாக்குறாரு, சனியை பாக்குறாரு. இவருடைய ஜன இப்ப இங்க கோச்சார சனி இருக்காரு, அவர் ஜனநகால சனியையும் ஜனநகால புகனையும் ஜனநகால சூரியனையும் பாக்குறாரு. இந்த அடிப்படையில பார்க்கும்போது இவருக்கு அற்புதமான நேரம். ஒருவேளை அந்த தாத்தா அவருக்கு பதிலா இவர் தான் அடுத்த முதலமைச்சர், எப்படி வந்து பிஜேபி கர்நாடகால முடிவா பசுராம் பொம்மையா எடியூரப்பாவை எவ்வளவு பெரிய ஆளை தூக்கிட்டு சாதாரண போட்ட மாதிரி அவரை பெரியவரை தூக்கிட்டு நெக்ஸ்ட் இவரை போட்டிருந்தாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் காங்கிரஸ்
வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஒரு 3-4 மாசம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டா டிக்ளேர் பண்ண போறேன்னு சொல்லி அவருக்கு வந்து காங்கிரஸ்ல கூப்பிட்டு கவர்னரா ஏதாவது போட்டு தரேன் பயப்படாதீங்க வயசாச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லி சச்சின் பைலட்ட முதலமைச்சர் வேட்பாளரா ராகுல் காந்தி முன்மொழிஞ்சு வேலையை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா சீனே வேற காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கோம். மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி தக்க வச்சிருக்கோம். விதி வலியது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கர்நாடகாவில் எடியூரப்பா கொண்டு வந்தால் பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னு சொன்னோம். எப்போ சொன்னோம்? எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னோம். கொண்டூரில் காங்கிரஸ் தான் ஜெயிச்சுது. அந்த மாதிரி இங்கே பிஜேபி தான் ஜெயிக்க போகுது. பட் ஒருவேளை இவரை கொண்டு வந்திருந்தா காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கோம். ஒருவேளை இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் இவரை எதிர்கட்சி தலைவராக கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்போ இல்லைனாலும் அடுத்து 2028 இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்ஸ் இவர் எம்ஜிஆர் ஜாதகம் மாதிரி இவரோட ஜாதகத்தைனா எங்க போட்டா யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இல்லைனா கூட இந்த மாதிரி வாரம் வாரம் கூட வீடியோ போடலாம். இவரோட ஜாதகத்தை ரிசர்ச் பண்ணும்போது இவரோட ஜாதகம் எம்ஜிஆர் மாதிரி ஒன்ஸ் பதவியில் உட்காந்துட்டாருன்னா சாகர வரைக்கும் அவரை எடுக்க முடியாது. அவர்தான் இயற்கை ஆகிற வரைக்கும் அவர் முதலமைச்சர் நாட்கள் வந்து அசைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஜாதகம். பட் விதி வழியது, அவருக்கு சீட்டு கிடைக்கல, அவர் வந்து முதலமைச்சராக முன்மொழியில. அதன் காரணமாக அவர் இந்த தடவை பிஜேபி ஜெயிக்க போது காங்கிரஸ் ஏதேனும் காங்கிரஸ் மீண்டும் ஒரு பலம் ஆக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் இவரை எதிர்கட்சி தலைவராக போட்டாங்கன்னா காங்கிரஸ் ராஜஸ்தான்ல அடுத்த 2024 லோக்சபா தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பு பிஜேபிக்கு இது காங்கிரஸ்க்கு ஒரு ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை அப்படின்னா மீதி என்ன நடக்கும் நடக்கும். நெக்ஸ்ட். ஸோ என்னுடைய ரிசல்ட் மொத்தமுள்ள 100-200 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி மொத்தம் 101 தொகுதிகள் இருந்தால் மெஜாரிட்டி, அறுதி பெரும்பான்மையுடன் 120 தொகுதிகள் இருந்து 120. என்னுடைய கணிப்பு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக ராஜேந்திர சிங் ரத்தோர் இருக்கக்கூடிய கட்சி மொத்தமுள்ள 200 தொகுதிகளில் 120-126 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 100 தொகுதிகளுக்கு 101 தொகுதிகளுக்கு மேல் இருந்தால் மெஜாரிட்டி, மெஜாரிட்டிக்கு தேவையான தொகுதிகளை விட 20 தொகுதிகள் வெற்றி பெற்று காங்கிரஸ் காங்கிரசிடம் இருக்கின்ற ஆட்சியை பாரதிய ஜனதா கைப்பற்ற போகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி 60-64 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற கட்சிகள் 4-5 கட்சிகள் 5 ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த RLP 2 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. AAP ஒன்று கூட ஜெயிக்காது, ஜனநாயக் ஜனதா பார்ட்டி ஒன்று கூட ஜெயிக்காது, காங்கிரஸ் ஒன்று கூட ஜெயிக்காது, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஒன்று கூட ஜெயிக்காது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒன்று கூட ஜெயிக்காது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா 5 தொகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா RPL எல்லாம் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி இந்த கட்சி அசாம் சமாஜ் பார்ட்டி ஒன்று ஜெயிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தேவையில்லை. முக்கியமானது பார்த்தீங்கன்னா பிஜேபி 120-124, காங்கிரஸ் 60-64 தொகுதி. இதுதான் என்னுடைய கணிப்பு. ஸோ என்னுடைய கணிப்புப்படி December 3 இன்னும் ஒரு வாரம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை December 3 அடுத்த ஞாயிற்றுக்கிழமை, இப்போ ஞாயிற்றுக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தெரிஞ்சு போயிடும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு 4 மணிக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஒருவேளை நம் கணிப்புப்படி வசுந்தரா ஆதித்ய சிந்தியா வெற்றி பெற்றாலும் பேக் கஜேந்திர சிங் ஷெகாவத் முதலமைச்சராக இருந்தாலும் ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் சொல்லணும்னா ஒரு மூலட்சியில வசுந்தராஜ்யா சிந்திரா அவங்கதான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி வரும் பட்சத்தில் இவங்களா இருந்தாலும் சரி, ஷெகாவத் சார் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதன் முதலாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி போனதுல வந்து நீங்க வந்து காங்கிரஸ் காசு வாங்கிட்டு போட்டீங்க, தயவு இதுலயும் பிஜேபி காசு வாங்கி போட்டுருங்க, டீ கூட சொந்த காசு தான் குடிச்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஏதாவது சொன்ன ஒரு நியாயம் உண்டு. இந்த கட்சியிலையும் இப்படி சொல்றீங்க. இப்போ நானும் பாக்குறேன் கர்நாடக எலெக்ஷன்ல நீ காங்கிரஸ் கைப்பிடி திமுக கைப்பிடுன்றீங்க. இந்த எலக்ட் போன இதுல வீடியோவே இப்படி சொல்றீங்க. சார் எனக்கு எந்த கட்சி அடையாளமும் கிடையாது, என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு ஜெயிக்க வைப்பேன். அது யாரா இருந்தாலும் சரி, அது அதுக்குன்னு ஒரு நாம் தமிழர் கட்சியிலோ அது வந்து ஒரு சின்ன கட்சியில இருக்கிறவங்களோ இருந்தால் அது எப்படி ஜெயிக்க முடியும்? பிராக்டிக்கலா தமிழ்நாட்டில் ரெண்டு முக்கிய கட்சி ஜெயிக்கும். அதுல இருக்கவங்க யாரா இருந்தா அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும் பட்சத்தில் வெற்றி பெறுவதற்கு என்னோட ஆலோசனை சொல்லுவேன். தவிர எனக்கு எந்த பார்ட்டியும் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. என்கிட்ட வராங்க பாத்தீங்களா, அவங்க தான் என் பார்ட்டி. கிராமத்தில் சொல்லுவாங்க என்ன பார்ட்டி ஜாதகமாக வந்து ஜாதகமாக பார்ட்டி வருதான்னு சொல்லிட்டு அப்படி சொல்றேன். என்கிட்ட வரவங்களுக்கு நான் வேலை செய்வேன். தவிர நமக்குன்னு எந்த ஒரு சித்தாந்தமும் கிடையாது, கொள்கையும் கிடையாது. அப்படியே எனக்கு இருந்தாலும் அவங்க எந்த காலத்திலயும் பிடிஷன்ல வந்து என்ன நம்பி 646,000 சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அவங்கள வந்து மாற்றி விடுறது என்னால கிடையாது. அதை என்னைக்கு நான் பண்ண மாட்டேன், அப்படி பண்ண மாட்டேன்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நீங்க கூட இருக்கீங்க. ஸோ எந்த காலத்துல நான் பண்ண மாட்டேன். ஸோ நான் எந்த கட்சியும் கிடையாது. போனதில் நீங்க காங்கிரஸ் எல்லாம் சொன்ன தப்பு. நான் காங்கிரஸ் கிடையாது, நான் பிஜேபி கிடையாது, நான் திமுக கிடையாது, நான் அதிமுக கிடையாது, நான் ஜோசி கட்சி. ஸோ வந்து 76வது தேர்தல் நிற்குது. ஸோ வாய்ப்பு தான் நீங்க நைட்டுக்குள்ள தெலுங்கானா அல்லது மிசோரம் போட்டுறேன். ஏன்னா மத்திய பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கடிச்சாலும் நெக் டு நெக் வருது. ஸோ இது தொங்கு சட்டமன்றம் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு.
பட் அதுல யார் ஜெயிப்பான்னு நம்ம சொல்ல முடியல, அதுல எவ்வளவு சீட்னு சொல்லல, அதுக்கான ஒர்க் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. சோ இன்னும் ரெண்டு மூணு பேரோட ஜாதகத்துல நாங்க வந்து ஒரு ஆறு பார்ட்டியா பிரிச்சிருக்காங்க. அந்த பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அது ஏகப்பட்ட கட்சி, பிஜேபி, காங்கிரஸ், பிஎஸ்பி, ஏஎஸ்பி, எஸ்பி, ஏஏபி, ஜேடி, சிபிஐ, கம்யூனிஸ்ட், ஏகப்பட்டது இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஆறு பகுதி. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கொங்கு பகுதினு சொல்றோம், கொங்கு பகுதினா சேலம், கருப்பூர், சேலம், திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு, நாமக்கல், கரூர், இந்த ஆறு மாவட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா கொங்கு பெற்றுமாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டம்னா தஞ்சாவூர், திருவையாறு, திருவாரூர், திருச்சி, அந்த லைன் பூரா டெல்டான்னு சொல்லுவாங்க. வட மாவட்டம்னு சொல்லுவாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா அரக்கோணம், காஞ்சிபுரம், திருக்கோயிலூர், இங்க கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெல்டான்னு சொல்லுவாங்க. இது இது வடக்கு மாவட்டம் சொல்லுவாங்க. தென்தமிழ்னு சொல்லுவாங்க, அது என்னன்னா கன்னியாகுமரி, ராமநாதபுரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்காசி, மதுரை, திருநெல்வேலி அந்த பக்கம் அப்படி சொல்லுவாங்க. இப்படி நாலா பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ராஜஸ்தான்ல போபால் ரீஜியன், குவாலியர் ரீஜியன், சௌபால் ரீஜியன், நெய்மல் ரீஜியன், நெய்மல் ரீஜியன், மொகாகௌசல், மகாகௌசல் ரீஜியன், இப்படி அஞ்சா இருக்கு. அதுல கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கும் போது அதுலயும் நெக்கு நெக்கு வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு நான் அதிகபட்சம் முதல்கிழமை சொல்றேன். வாய்ப்பு இருந்தா நீங்க நைட்டு தெலுங்கானா இல்லைன்னா நாளைக்கு. ஸோ நன்றி, வணக்கம். இந்த சேனலை திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2024 ஜனவரி முதல் வாரம், 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல யார் அடுத்த பிரதமர், மோடிஜியா, ராகுல்ஜியா அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட போறேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து நிகழ்வது உங்கள் அன்பு லைட் போட்டுருக்கேன், உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வெளிவருவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 2024 ஜனவரி முதல் வாரம் அல்லது ரெண்டாவது வாரம், அதாவது இப்ப அடுத்த வாரம் வந்து 12 ராசிகளுக்கான ராசி பலன் போடணும். அதை போட்டு முடிச்சுட்டு 100% 2024 பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வாரம், ஜனவரி முதல் வாரம் அல்லது ரெண்டாவது வாரம், 2024 லோக்சபா எலெக்ஷன்ல யார் வெற்றி பெற போகிறார் என்கின்ற கணிப்பு, அது ஒரு ரஃபா தான் இருக்கும், அதுல வந்து அக்யூரேட்டா டேட்டா வராது. அதுல இருக்க ஆனா பட் யார் சீஃப் பிரைம் மினிஸ்டர் 90% மிஸ் ஆகாது. அந்த வீடியோ நான் இப்ப இருந்து ப்ரிப்பரேஷன் பண்றேன், 100% அதை வந்து என்னுடைய லைஃப் டைம் அச்சீவ்மெண்டா சூப்பரான அக்யூரேட்டான வீடியோவை போட போறேன். ஸோ நீங்களாம் நினைக்கலாம் ஒண்ணு, பட் அதுல அக்யூரேட்டா எவ்வளவு சீக்கிரம் சொல்றதுதானே திறமை. ஸோ அந்த வேலையை நான் இப்ப இருந்து பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக மிக விரைவில் உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும் அரசியல் விரும்பிகளுக்கு. ஸோ வாய்ப்பு இருந்தா இந்த அரசியல் ஆர்வலர்கள், உங்க அரசியல் ஆர்வம் கொண்ட நண்பர்களுக்கு இந்த வீடியோட லிங்க் ஷேர் பண்ணுங்க. வாய்ப்பு இருந்தா வாட்ஸ்அப்ல இந்த ஸ்டேட்டஸ் ஆகிங்க, நிறைய நண்பர்கள் பார்ப்பாங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்கள் சந்திக்கும் முறை உங்கள் அன்பு நண்பன் சேலத்திலிருந்து பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.